வணக்கம். மைக்ரோ ஓவன் வாங்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உண்மையிலே நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட மைக்ரோ ஓவன் என்ன பர்பஸ்க்காக வாங்குகிறோம் அப்படின்னா அவங்க வந்து சராசரியாக சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாங்கள் ரீஹீட் மட்டும் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. அது முற்றிலும் தவறு. மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற கிட்டத்தட்ட 95% ஃபுட்டு நம்ம மைக்ரோ ஓவன்லே சமைக்கலாம். அப்படி என்னென்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் இண்டியன், நார்த் இண்டியன், சிக்கன் செட்டிநாடு, சைனீஸ் ஃபுட்டு, தந்தூரி ஃபுட்டு, பேக்கரி ஃபுட்டு, கான்டினென்ட், அப்படி ஏராளமான ஃபுட்டு வந்து மைக்ரோ ஓவன்லே சமைக்கலாம். ஆச்சரியமாக இருக்குல்ல. மைக்ரோ ஓவன் வந்து என்ன பர்பஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா, மெயினாக ஃபாஸ்ட்டாக சமைக்கலாம். இப்போ நீங்கள் கேஸ் அடுப்போட கம்பேரிசன் பண்ணுறப்ப மைக்ரோ ஓவனில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எல்லா ஃபுட்டுமே குயிக்காக சமைக்க முடியும். அதுக்கு அடுத்து நீங்கள் கேஸ் அடுப்பில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சில வாயுக்கள் வெளியேறும். அந்த வாயுக்களை கண்டினியூஸாக சுவாசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா பின்காலத்தில் சமைக்கிறவங்களுக்கு ஒரு சில விளைவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்து மைக்ரோ ஓவன் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த கிச்சனே ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து, மைக்ரோ ஓவன் இருக்கிறப்ப அந்த கிச்சனில் வந்து உங்களுக்கு புகை படிகிறதுக்கோ அதே மாதிரி தூசிகள் படிகிறதுக்கோ எந்த விதமான வாய்ப்புகளுமே கிடையாது. அதே மாதிரி மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபாஸ்ட்டாக சமைக்கிறப்ப நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது. மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் ஆயிலே இல்லாமல் சமைக்கலாம். ஏன்னால் இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷனில் 95% கஸ்டமருக்கு நோய் அப்படிங்கிறது ஆயில்னாலதே வருது. அதுக்கு என்ன காரணம், ஆயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக வருதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்காகத்தான் நம்மளுடைய உணவுப் பொருளையே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேட் இருக்குது. நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபேட் இருக்குது, அதே மாதிரி வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வாட்டர் கண்டென்ட் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதில் உள்ள ஃபேட்டு வாட்டர் கண்டென்ட்டை வச்சு குக் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்குது. அதுக்கு அடுத்த விஷயம், மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆச்சரியப்படக்கூடிய அளவில் நிறைய ஃபுட்டு சமைக்கலாம். இப்போ குக்கிங் வர்றப்ப ரைஸ் ஐட்டம் பண்ணிக்கலாம், வெரைட்டி ரைஸஸ்ன்னு வர்றப்ப கோகனட் ரைஸ் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் ரைஸ் பண்ணிக்கலாம், சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு காளான் பிரியாணி பண்ணிக்கலாம். பாயிலிங் வர்றப்ப எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்கிறப்ப ஒரு சில கிரீன் வெஜிடபிள்ஸ் அப்படிம்பாங்க, இந்த கீரைகள், அதே மாதிரி பாகற்காய், கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி காய்கறிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோ ஓவனில் சமைக்கிறப்ப அதோட நேச்சுரல் கலர் அப்படியே இருக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், நார்மலாக நம்ம கேஸ் அடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா காய்கறிகளை வேக வைக்கிறப்ப அதிகப்படியான தண்ணி ஊற்றி குக் பண்ணுவோம். குக் பண்ணி முடிஞ்சோடனே அந்த தண்ணியை வந்து வடித்து விடுறப்ப அதோட சத்துக்கள் பூரா தண்ணியிலே போயிடுது. ஆனால் மைக்ரோ ஓவனில் அப்படி கிடையாது. லேசாக தண்ணியை தெளித்து வச்சாவே அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள வாட்டர் கண்டென்ட்லேயே குக் ஆகிறப்ப நமக்கு ஒரு ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்கும். அதுக்கு அடுத்த விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு மாதிரி காய்கறிகளை லேசாக மேலே கீறி வச்சா கூட அப்படியே வேகும். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. அதுக்கு அடுத்த விஷயம், சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு காலிஃப்ளவர் பன்னீர் ஃப்ரை பண்ணுற ஐட்டம் பண்ணிக்கலாம். தந்தூரின்னு வர்றப்ப உங்களுக்கு சிக்கன், அதே மாதிரி உருளைக்கிழங்கு, காடை, அந்த மாதிரி தந்தூரி ஐட்டம் பண்ணிக்கலாம். பீஸா, பர்கரு, குக்கீஸு, பிஸ்கட்டு, கேக்கு, அந்த மாதிரி வெரைட்டியான குழந்தைகளுக்கு பிடிக்கிற ஃபுட்டும் நமக்கு சமைக்கலாம். அதுக்கு அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இட்லி பண்ணிக்கலாம், இடியப்பம் பண்ணிக்கலாம், புட்டு பண்ணிக்கலாம், கொழக்கட்டை பண்ணிக்கலாம். கொழக்கட்டைன்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னு. அதுக்கு அடுத்து லிக்யூட் ஐட்டம்னு வர்றப்ப காஃபி, டீ, மில்க்கு, சூப் ஐட்டம் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து அல்வா, கேசரி, பொங்கல், புட்டி கேக் முதக்கொண்டு இதில் பண்ணிக்கிறலாம் அப்படிங்கிற விஷயம் கஸ்டமருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்குது. அதுக்கு அடுத்த விஷயம், மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லேடிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பார்ட்டாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உள்ள கால சூழ்நிலையில் வெளியில் போய் நமக்கு சாப்பிட்றப்ப ஹைஜீனிக்காக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி குழந்தைகளை நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான ஃபுட்டை நம்ம குழந்தைகளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்குறப்ப நாமளே பார்த்திங்கன்னா ஒரு செஃப்பு மாதிரி ஆயிடும். அவ்வளவு உணவுப் பொருட்கள் இதில் செய்ய முடியும். அதுக்கடுத்து மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் சில சில டிப்ஸுன்னு வர்றப்ப, இன்றைக்கி வெங்காயம் வெள்ளைப்பூடு உரிக்கிறதெல்லாம் லேடிஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வேலை.
அதை வந்து மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், அதில் உள்ள தோல்கள் பூரா உறிஞ்சிடும். அதுக்கடுத்து லெமன் ரைஸ் பண்ணுறோம், லெமனை கட் பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு சாறு புளியிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே நீங்கள் மைக்ரோ ஓவனில் வச்சுட்டு ஒரு few seconds செலக்ட் பண்ணால் போதும், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். நம்ம புளியிறப்ப அதிகப்படியான சாறு கிடைக்கும், அப்பளம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடுகளுக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள் அவ்வளவு பொருட்கள் இதில் பண்ணிக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஓவனில் நம்ம ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். மைக்ரோ ஓவனை பொறுத்த வரைக்கும் ஒரு செஃப் மாதிரி நம்ம வீடை ஸ்மார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். அதனால் தெரிஞ்சு வாங்குங்க, கரெக்டாக உபயோகிங்க. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் வெளியில் ஃபுட்டு சாப்பிடாதீங்க, வெளியில் வாட்டர் சாப்பிடாதீங்க, அதே மாதிரி லிக்விட் ஐட்டம் சாப்பிடாதீங்க, ஹைஜீனிக்காக சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் அடுத்தவங்க சொல்கிறத நம்ம என்ன கேட்கணும்? நம்மக்கிட்ட பொருள் இருக்கிறப்ப நம்ம குழந்தைகளுக்கு நாமளே பார்த்து பார்த்து செய்கிறப்ப ஒரு ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான ஃபுட்டை செய்யலாங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.